ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணி ஏர்னிங் தமிழ் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்த்திங்கன்னா புதுசாக லான்ச் ஆகக்கூடிய இந்த எம்பிஎல் அப்படிங்கிற இந்த ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப்பில் வந்து எப்படி மணி வந்து ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் மூவிஸை செலக்ட் பண்ணுறது மூலமாக மணியை வந்து ஏர்ன் பண்ண முடியும். இந்த ஆப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைன் அப் பண்ணுற வந்து 10 ரூபாய்ட்டு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் ரெஃபர் கூட போட்டிங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 5 ரூபாய் வந்து கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் மூவிஸை செலக்ட் பண்ணி நீங்கள் மணியை வந்து ஏர்ன் பண்ண முடியும். இந்த ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி மணியை வந்து ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால் வீடியோ வந்து முழுசாக கடைசி வரை பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம டெலகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணதவங்க மஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா எந்த ஒரு இயர்னிங் ஆப் வந்து புதுசாக லான்ச்சானாலும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம டெலகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிடுவோம். அதனால் மஸ்ட்டு இந்த குரூப்பிலலாம் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்போடைய லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ப்ரௌசருக்கில் போகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டவுன்லோட் அண்ட் ஆண்ட்ராய்டு ஆப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஓகே அப்படின்னு பண்ணிங்க அப்படின்னா ஆப் வந்து டவுன்லோட் ஆயிரும். அதுக்கப்புறமா ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு மொபைல் நம்பர் கேட்பாங்க. பேடிஎம் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு என்டர் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சென்ட் ஓடிபி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் இது போல தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். இதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஹேவ் யர் ரெஃபர் கோடு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கோடு கொடுத்தா உங்களுக்கு சைன் அப் பண்ணா வந்து ஒரு 5 ரூபீஸ்ட்டு வந்து கொடுப்பாங்க. நீங்கள் அதை வச்சு தான் கேம் ப்ளே பண்ணி விளையாட முடியும். நீங்கள் ஹேவ் யர் ரெஃபர் கோடு அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் பார்த்திங்க அப்படின்னா இது போல வரும். இங்கே பார்த்திங்க அப்படின்னா கோடு வந்து என்டர் பண்ண சொல்லியிருப்பாங்க. அந்த கோடு வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த கோடை காப்பி பண்ணி இதில் அப்ளை பண்ணிக்கிறீங்க. அடுத்ததான் கீழே வந்து என்டர் பாஸ்வேர்டு கேட்பாங்க. பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பேஜில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இது போல ஒரு ஆப்ஷன் வரும். இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாயின் பண்ணதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 15 ரூபா வந்து கொடுத்துருவாங்க. அதை வச்சு நீங்கள் கேம் வந்து ப்ளே பண்ணி விளையாடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆப்புக்கு உள்ள வந்தீங்க அப்படின்னா ஆப்போடைய மெயின் பேஜ் இது போல தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். இதில் பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா வீடியோ செலக்ட் பண்ணுறது மூலமாக ஏன் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து கம்மிங் சூன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வெயிட் பண்ணுங்கள், இப்போ தான் ஆப் வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா கேம் லேண்ட் ஏன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க. கீழே பார்த்திங்க அப்படின்னா யார் எவ்வளோ வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பற்றி கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து 1079 ரூபா 851 ரூபா இது போல் வின் பண்ணவங்க லிஸ்ட்லாம் கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நம்ம எப்படி ஏன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ப்ளே நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜில் பார்த்திங்க அப்படின்னா இது போல் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து டீம் வந்து செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். உங்களுக்கு ஒரு மேட்ச் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி நீங்கள் வந்து வின் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்மள்ட்ட சைன் அப் போனஸாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 ரூபீஸ்லேருந்து 15 ரூபாய்கிட்ட இருக்கும். அதை வச்சு நீங்கள் கேம் விளையாண்டு வின் பண்ண முடியும். கீழே பார்த்திங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. என்ட்ரி மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா 3 ரூபீஸ்லேருந்து இருக்குது. 3 ரூபீஸ், 5 ரூபீஸ், 10 ரூபீஸ் இது மாதிரி மேட்ச்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஏதாச்சும் ஒரு மேட்ச்சில் வந்து கிளிக் பண்ணிக்கிறீங்க. இப்போ வந்து நான் 5 ரூபா மேட்ச் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா வின்னர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 150 பேர், டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 200 பேர் ஜாயின் பண்ணுவாங்க. இல்லை 150 பேரை வின்னர் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. டோட்டல் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 777 ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. ஜாயின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கிரியேட் அப்படிங்கிறத கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் பார்த்திங்க அப்படின்னா இது போல் வந்துடும். இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதே 1000 பாயிண்ட்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா இங்கிட்டு ஈக்குவலாக பார்த்திங்க அப்படின்னா 0 இருக்கும். இதில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு மூவிஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஃபோட்டோஸ் மாதிரி இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இங்கே பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகும். இந்த 1000 பாயிண்ட்ஸுக்குள்ளே உள்ள ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். கீழே நிறையா வீடியோஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்திங்க அப்படின்னா எங்கள் அண்ணன் அப்படின்னு ஒரு சாங் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ஏதாச்சும் ஒரு மூவிஸ் வீடியோஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நீங்கள் இந்த 1000 பாயிண்ட்ஸ் வர்றதுக்குள்ளே அதுக்கு ஈக்குவலாக ஏதாவது ஒரு வீடியோ வந்து நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா 920 வந்துருச்சு. நான் இப்போ கீழே பார்த்திங்க அப்படின்னா சேவ் மை மல்டிபிளர்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோம். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இந்த மூவிஸ் வந்து சாரி இந்த வீடியோ வந்து எவ்வளோ வியூஸ் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு டேட் அல்லது டைமிங் மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. அந்த டேட்டுக்குள்ளே இத்தனை வியூஸ் வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு குத்து மதிப்பாக வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் கரெக்டாக வந்து இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் 800,000 வியூஸ் வந்து நீங்கள் வருது அப்படிங்கிறத வந்து கரெக்டாக செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். நான் வந்து இப்போ ஏதாச்சும் ஒரு இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ குத்து மதிப்பாக நீங்கள் ஏதாச்சும் ஒரு வியூஸ் வந்து கொடுத்துக்கிறங்க. இது போல் வந்து உங்களுக்கு இப்போ ஒரு யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த வீடியோக்கு வந்து எவ்வளோ வியூஸ் வரும் ஒரு 2 டேஸ் 1 டேஸில் அப்படிங்கிறத வந்து நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இல்லையும் கேட்டிருப்பாங்க. இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து ஆட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா மை மல்டிபிள்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதில் வந்து உங்கள் டீம் வந்து இதில் வந்து இருக்கும். நீங்கள் கிரியேட் பண்ண டீம் வந்து இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆல் காண்டெஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு மேட்ச்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா 3 ரூபீஸ்லேருந்து மேட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. 3 ரூபீஸ், 5 ரூபீஸ் இது போல் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து நான் 3 ரூபீஸ் டீமில் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ 100 பேர் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டாங்க. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா என்ட்ரி பீஸ் பார்த்திங்க அப்படின்னா 5 ரூபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டல் வின்னர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 150 பேர், இதில் கலந்துக்கிறவங்க 200 பேர். ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 777 ரூபா கொடுத்துருக்காங்க. இப்போ ஜாயின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாயின் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ வந்து இதில் வந்து நீங்கள் 5 ரூபீஸ் வந்து கட்டி நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ கீழே பார்த்திங்க அப்படின்னா ஜாயின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்.
அதை கிளிக் பண்ணுங்கள். ஜாயின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மேட்ச்சில் வந்து ஜாயின் பண்ணிடுவீங்க. இதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா வின்னர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு டூ டேஸில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம மேட்ச்சில் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இதில் எவ்வளோ ப்ரைஸ் அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரைஸில் உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா 25 ரூபா கொடுக்குறாங்க. இதில் கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா 100லேருந்து 150 ஆளாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 ரூபா வந்து கிடைக்கும். இந்த அமௌண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போ செலக்ட் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நவம்பர் 22 ஸ்டார்ட் ஆகுது. எண்டு பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் 23 6 PM வந்து கேம் வந்து எண்ட் ஆகுது. அதுக்கப்புறமா வந்து யார் வின்னர்ஸ் அப்படிங்கிற வந்து உங்களுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் செக் பண்ணி நீங்கள் வின்னிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து ரெடீம் பண்ணிக்கலாம். இது போல் பார்த்திங்க அப்படின்னா நிறைய மேட்ச் வந்து கொடுத்துருக்காங்க, இதிலையும் ஜாயின் பண்ணி நீங்கள் வின் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து மை கான்டெஸ்ட் அப்படின்னு ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி அப்படின்னா நம்ம வந்து எதில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்திங்க வந்து நான் ரெண்டு மேட்ச்சில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். இதோடைய அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா டைமிங் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா வந்து டைமிங் வந்து சொல்லியிருப்பாங்க. இன்னும் பார்த்திங்க அப்படின்னா 6 மணி நேரம் இருக்குது. இதுக்கப்புறமா வந்து அலௌன்ஸ் பண்ணிடுவாங்க யார் வின் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து ரேங்கிங் அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ரெண்டாவது லைவ், இதில் வந்து லைவ் கண்டெஸ்ட் நடந்துச்சு அப்படின்னா இதில் வந்து லைவாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டைமிங் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா வந்து யார் வின் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து இந்த ரிசல்ட்டில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல கடைசியாக 3வதா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் வேலட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. என்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா இன்னும் 7 ரூபீஸ் வந்து இருக்குது. நான் ஆல்ரெடி 2 கான்டெஸ்ட்டில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். கீழே பார்த்திங்க அப்படின்னா இன்வைட் அண்ட் ஏன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இன்வைட் பண்ணி கூட ஏன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 ரூபீஸ்ட் வந்து கொடுப்பாங்க. இந்த அமௌண்ட் வந்து நீங்கள் கேம் விளையாண்டி ஏன் பண்ண முடியும். உங்களுக்கு ரெஃபரல் அமௌண்ட் வந்துச்சு அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் கேம் ஒண்டியும் தான் விளையாட முடியும். அதில் வின் பண்ணுற அமௌண்ட்டை தான் நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்திங்க அப்படின்னா வியூ வேலட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இதை வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து நான் வந்து இன்னும் வந்து வின்னிங் பண்ணலை, எனக்கு வந்து இன்னும் வந்து நான் இன்றைக்கி தான் ஜாயின் பண்ணியிருக்கேன், அதனால் இன்னும் வந்து நான் வந்து வின்னிங் அமௌண்ட் வந்து எடுக்கலை. இங்கே பார்த்திங்க அப்படின்னா கேஷ் வித்ரா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள்கிட்ட 5 ரூபீஸ் வந்து வின்னிங் அமௌண்ட் வந்ததுக்கப்புறமா இதில் வந்து அமௌண்ட்டை வந்து என்டர் பண்ணிட்டு பேடிஎம்க்கு வந்து இங்கே பார்த்திங்க அப்படின்னா கேஷ் வித்ரா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், பேமெண்ட் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ஒரு 1 ஹவர்ஸில் வந்து பேமெண்ட் வந்து ரிசீவ் பண்ணிடுவாங்க. பேமெண்ட் வந்து கன்ஃபார்ம் வரக்கூடிய அப்ளிகேஷன், மஸ்ட் எல்லோரும் இந்த ஆப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.